மந்திரத்தையும் சொல்லி கேட்டுட்டா, ஆனா எப்ப வராங்க கேட்டுக்கு. நீங்க நம்மளால கௌரவம் யாராலும் இருந்தாலும் வரான்னு ஃபோன் பண்ண எப்ப வரீங்க, எந்த நேரத்துக்கு வரீங்க, எப்ப தயார வச்சுக்கணும், என்ன சமைச்சுக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்ல கேட்டுப்போம். அது மாதிரி இவ கேட்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாரே வராங்க, யாரும் ஒருத்தர் வராங்க நமக்கு, நம்ம வீட்டுக்கு தினமுமே அந்த வீட்டை ரொம்ப அழகா சுத்தப்படுத்தி பூக்கோளங்கள் எல்லாம் போட்டு வரது தயாரா இருக்கும். வந்தா பழங்கள் கொடுன்னு சொன்னார் மக்கங்க மகரிஷி. பழங்கள் எல்லாம் பறிச்சுட்டு வச்சுப்போம், காலையிலேயே போட்டு காலையில நாலு ராகத்துலயே ஸ்நானம் பண்ணிட்டு பழங்கள் எல்லாம் பறிச்சுட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் எல்லாமே முடிச்சுட்டு ராம 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 ராம் தினமும் ஜபிக்கிட்டே இருப்பா. சாயந்தரம் ஆச்சு, இரவு ஆச்சு, யாரும் வர போறதுல அவங்க அந்த பழங்கள் எல்லாம் எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருவா, குழந்தைகிட்ட எல்லாருடையும் கொடுத்துருவா. அவ்வளவுதான், அழுதுகிட்டே கொடுப்பா, நீ வரல, நான் நினைச்சவங்க யாரும் வரல, ஏன் அழகிற பாட்டி அப்படின்னு அப்படி சொல்லுவான். வயதாச்சு அப்படியே ஆகி ஆகி 12 வருஷம் ஆயிடுச்சு, யாரும் வரல. ஆனா அவளுடைய ஆர்வமும் குறையல, அவளுடைய சேவையும் தப்பி போகல. நேரம் எழுவா, காலையில எழுவா, ஸ்நானம் பண்ணிட்டு மரத்துல பழத்தை திரும்பி பார்த்து நல்லா இருக்கா, அந்த பழம் குளிக்குதா, டேஸ்டா இருக்கா அப்படின்றத பார்த்து பழங்கள் எல்லாம் பறிச்சு இப்படி எடுத்து சொல்வா. என்னென்ன பழங்கள், பலாபரமா, கொய்யாபரமா, மாம்பழமா, இறந்த பழமா, என்னென்ன பழம் கிடைக்குதோ அத்தனையும் பறிச்சு, அத்தனையும் எல்லாத்தையும் கிடையாது, எவ்வளவு வேணுமோ அவங்களுக்கு நிறைய பறிச்சு வந்துருவா. அதெல்லாம் அலம்பி கிளீன் பண்ணி தினமும் வச்சிருவா. இப்படியே 12 வருடங்கள் போனது. ஸ்ரீ ராமச்சந்திரன் மூர்த்தி அப்படியே நடந்து வரா, நேரா சபரியுடைய வீட்டுக்கா வர. பரும்போதே அங்க கேட்கிறார், சிஷ்யர்கள் யார், மக்கங்க முடியாது சிஷ்யர்கள் நம்மளப்போ. என்ன காரணம், இவள இந்த சபரிய சிஷ்யத்திட்டாரே நம்ம குரு அப்படின்னு. வர ராமனும் லக்ஷ்மணும் கேட்கறது யாருன்னா, சபரிய உடைய வீடு எதுன்னு தான் கேட்கிறாங்க. என்ன இது, நீங்க மிகப்பெரிய ஒரு சத்திரியர்கள் போல இருக்கிறீங்க, நீங்க போய் சபரி வீட்டுக்கு போறதா, சபரி வீடு இருப்பா அப்படின்னு கேட்கிற ராமன். சரி சொல்லிட்டு இப்படி காமிக்கிறா. குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு, பாட்டி நீ சொன்னல யாரோ விக்கிரத தேடி வருவாங்க வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னவுடனே சபரிக்கு ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம் தாங்க முடியல. அதான் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, ராமன் வந்து ரொம்ப ஹைட்டா நல்ல புஜங்களோட இருக்க, அவருடைய வீடு குடில் பார்த்தா ரொம்ப சின்னது இருக்கான், குடிச்சுதான் போகணும் உள்ள. அதனால இந்த ராமத்துல ஏதோ தன்னுடைய வீட்டுக்கு வந்தது போல ரொம்ப உரிமையோட வராங்க ஸ்ரீ ராமச்சந்திரன் மூர்த்தி. கருணாமா உட்காரு அப்படின்னு சொல்லலாம். சபரி உட்கார்ற காலெல்லாம் அமைக்க விடுறா, சேவைகள் எல்லாம் செய்யறா. சபரி நிறைய பேசணும் நினைச்சா, ஆனா ஒண்ணுமே பேச சாரு பாஷினி அப்படின்னு சொல்றாரு ராமர். என்ன கதை பேசிட்டாங்க, ஆனா சாரு பாஷினின்னு. அப்போ சபரிக்கு ரொம்ப சந்தோஷம், இறைவனே என்ன பார்க்க வந்துட்டார் அப்படின்ட்டு மெய் மறந்து போனார், எதுவுமே பேசல, நிசப்தமா இருக்கு, தன்னுடைய சேவைகளை மட்டும் செஞ்சுட்டே இருக்கார். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மானுக்கு பின்னாடி ஓடி போய் அதுக்கப்புறமா சீதாவை தேடி வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் உட்காரவே இல்லை, சபரி வீட்டுக்குள்ளதான் உட்காந்துருக்கா, கால் அமைக்க விட்டுட்டே இருக்காளா சபரி. அம்மா நீ தவம் செய்கிறாயா அப்படின்னு கேட்டுட்டு, காம குரோதங்களை அடக்க வேண்டுமே, அத வந்து நம்முடைய இந்த உணவின் மூலத்தான், உணவின் மூலமாகத்தான் அடக்க முடியும் அப்படின்னு சொல்றார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அப்பதான் ஞாபகம் வருது, பழம்லாம் வச்சு வச்சிருக்கோமே இவ்வளவு நாள் தினமும் தயார் பண்ணி வச்சிருக்கா, இனி மறந்துடுச்சு, ஓடி போய் வேற எதுவும் காதல கேட்கல, காமக்கிறவங்க இதெல்லாம் கேட்கல, அவங்களுக்கு புரியவும் புரியாது. பழங்கள் மறந்துட்டோமே சொல்லிட்டு குருவன் வீட்டுக்குள்ள போயிட்டு பழங்கள் தரா. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி யார்கிட்டையுமே கை நீட்ட மாட்டாரா, கொடுத்துத்தான் பழக்கமா. கிஷ்கிந்தா காலத்துல நாளைக்கு கிஷ்கிந்தைய சுக்ரீவனுக்கு கொடுக்கிறார், ராவணன் கிட்டேந்து லங்காவை விபீஷணனுக்கு கொடுக்கிறார், யாருடைய கை நீட்டி வாங்கவே இல்லை. சபரி கிட்ட கை நீட்டி அந்த பழங்களை வாங்கி சாப்பிடுறான். சபரி பார்த்தா ரொம்ப சந்தோஷம், உடைய குரு சொன்னா நான் பழங்களை கொடுத்துட்டேன் சாப்பிட்டேன், இப்போ கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்கிறான் சபரி. கிளம்பட்டுமா, யார் வந்தது வீட்டுக்கு,
ராமனும் லட்சுமணன் யார் சொல்லணும் கிளம்பட்டுமான்னு ராமன் லட்சுமணன் கிளம்பட்டுமான்னு கேட்கணும். ஆனா சபரி கேட்க கிளம்பட்டுமா எங்க கிளம்புறமா அப்படின்னாரு. கை கட்டி வாய் கொத்தி இருக்காதா சின்முதிரை வச்சுட்டா அப்படியே மனசு ராம 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 ராமன் சொல்லுது. அது அதே உலகம் முழுதே கேட்கலாம். 12 வருஷமா ஜபித்த நாமம் தன்னுடைய உடல் முழுவதும் ரத்தம்ல சதைகள் நாடி நரம்புகளை கலந்துருக்கான். அவன் அமைதியா சொல்லக்கூடிய அந்த ராம நாமம் அப்படியே அத்துக்களோட எல்லாத்திலையும் கேட்கலாம். அந்த நிமிஷத்துல யோகாக்தி மூலமாக அவருடைய ஹிருதயம் அப்படியே சாம்பலாகி ஜோதி ரூபமாக ஆனால் சபரி நேரம் ராமனுக்கும் ஒன்று சாட்சி மூலமாக இருக்கிறார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. எப்பொழுதும் மோசத்தை கொடுப்பவர் யார் இறைவன். ஆனா இங்க யார் நிற்கிறார் சாட்சியாக நிற்கிறார் ராமன். அப்படியே அந்த ஜோதிக்கு நேரம் போயிட்டே இருக்கு. எங்க போகுது பார்த்துட்டே இருக்க சத்தியலோகம் போகுதா எங்க போகுதுன்னு பார்த்துட்டே இருந்தா நேரம் மதங்க மகரிஷியுடைய கால் அடியில் அந்த ஜோதி போய் கலந்துருக்கும். இப்போ குருவினால ஆச்சாரியனால மோட்சத்தை அடைந்தாள் சபரி. இப்பேற்பட்ட மோட்சத்திற்கு சாட்சி ரூபமாக இருந்தார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு சொல்றது. அப்படி இப்பேற்பட்டவர்களும் எந்த இனம் எந்த மொழி எந்த ஜாதி இதெல்லாம் பிரச்சனை இல்லை. பக்தி ஒண்ணு இருக்கா ஆர்வம் ஒண்ணு இருக்கா நம்ம கிட்ட ஒரு வைராக்கியம் இருக்கா சத்தியமாக இறைவனை சென்று அடையலாம் அப்படின்றத இன்னைக்கு சபரி மோட்சத்துல பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு. நாளைய சொற்பொழிவில் வாலி மதத்தை பற்றி பார்க்கலாம். அனைவரும் ஒருவர் இப்பேற்பட்ட வாய்ப்பை தந்த அனைவருக்கும் வணக்கம். ஏதேனும் பிழை இருப்பின் தயவுசெய்து மன்னித்து தருவதற்கு நன்றி வணக்கம்.